ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கனடாவில் லாக்டவுன் எப்படி இருக்குது, இந்த குவாரண்டைனை நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ஜிலேபி ரெசிபி இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியடில் காலை எழுந்திரிச்சோன்னே எங்களுடைய முதல் வேலை என்னவாக இருக்கும்னா, பால்கனிக்கு போயிட்டு ஊரில் யாராச்சும் இருக்காங்களா இல்லை நைட்டோட நைட்டாக ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களான்னு பார்க்குறது தான். அதுக்கப்புறம் தான் எங்கள் வேலையை தொடரும். வாங்க, இந்த ஜிலேபிக்கான பேட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8-9 மணி நேரம் ஃபெர்மெண்ட்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் மைதான் சொல்லக்கூடிய ஆல் பர்பஸ் ஃப்ளோரை ஒரு கப் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 கப் தயிர் எடுத்துப்போம். எதுக்காக தயிர் சேர்க்குறோன்னா, அப்போ தான் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நல்லா வரும். நிறைய பேர் ஈஸ்ட்டை ஆட் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஈஸ்ட்டை ஆட் பண்ணாத காரணத்தினால தயிர் சேர்த்துப்போம். நிறைய பேர் ஜிலேபி வந்து அந்த எல்லோ கலராக வரணுன்றதுக்காக ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, ஆனால் நம்ம இங்கே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஜிலேபி நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரணும்னா அதுக்கு 2 ப்ராசஸ் கண்டிப்பாக செஞ்சாகணும். ஒன்று வந்து இந்த மிக்சிங் ப்ராசஸ், 2வது வந்து அந்த ஃபெர்மெண்ட் ப்ராசஸ். இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா சூப்பரான ஜிலேபி ரெடி. எந்த இடத்துலையும் அந்த மாவு திட்டி திட்டாக நிற்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக திக்கான பேட்டராக ரெடி பண்ணிக்கணும். ஒரு திக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஃபெர்மெண்டேஷனில் இருந்தே ஆகணும். இந்த பேட்டர் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும், அது வரைக்கும் இந்த லாக்டவுனில் நம்ம எப்படி வீட்டுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஸோ த மீ ரிசைட்ஸ் இன் திஸ் அஸ் மீ is residing in all of that as me, so that me through this me talking to me. Next நம்ம grocery வாங்க போவோம். இந்த லாக்டவுன் பீரியட்ல 2 weeks வந்து தான் grocery வாங்க வேண்டியதா இருக்கு. வெளியில் போனால் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுன்றதுனால கடைக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் தான் உள்ளே விடுறாங்க. அதனால் ஒருத்தர் வெளியே வந்தால் தான் இன்னொருத்தர் உள்ளே போக முடியும். அது வரைக்கும் மிச்சவங்கள்லாம் க்யூவில் தான் நிற்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கிராசரி வாங்க போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் தேவைப்படும். இந்த ரோடெல்லாம் ரொம்ப பிஸியான ரோடு, எப்போதுமே வண்டி மூவிங்லேயே இருந்துகிட்டே இருக்கும் 24 ஹவர்ஸும். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஏதோ 1-2 தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஊரில் இந்த லாக்டவுனை வந்து ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி சொல்லுவாங்க. இது இந்தியா அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் மக்கள் வந்து கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க. தேவை இருந்தால் மட்டும்தான் வெளியே போவாங்க, இல்லாட்டி அவங்க வீட்டுக்குள்ளேயே சேஃபாக தான் இருப்பாங்க. ஓகே, நம்ம ஷாப் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த க்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய க்யூ, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வெளியில் நிற்கிற மக்களும் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 வாரத்துக்கு தேவையான கிராசரிலாம் பண்ணி முடிச்சாச்சு. இந்நேரத்துக்கு அந்த ஜிலேபி மாவு கண்டிப்பாக ஃபெர்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு நம்ம அந்த ஜிலேபி ரெசிபியை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த ஜிலேபி மாவு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ரெடி ஆகிடுச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி போட்டு அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி பார்த்தாக்கா அதில் பபுள்ஸ் விட்டு ஒரு மாதிரி உப்பன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜிலேபி மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
இந்த மாவை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். நிறைய பேர் கவரும் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் எண்ணெயை சூடாகட்டும், இன்னொரு பக்கம் ஜிலேபிக்கு தேவையான அந்த சிரப்பை ரெடி பண்ணிப்போம். இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை பாயில் பண்ணுங்க. எதுக்காக சைட் பை சைட் நம்ம சிரப் ரெடி பண்ணுறோன்னா, ஜிலேபியை நீங்கள் எடுத்து இதில் டிப் பண்ணும்போது இந்த சிரப் ஆறிடக்கூடாது, அது ஒரு சூடான ஸ்டேட்டில் இருக்கும். ஒரு சிட்டிக்க கார்டமம் பவுடர் சேர்த்துக்கோங்க, அதாவது ஏலக்காய் பொடி. ஒரு 5-6 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஜூஸ் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம ஜிலேபி மேலே இந்த சிரப் வந்து திட்டு திட்டாக சக்கரை பாகு மாதிரி நின்றுடாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, சிரப்பு ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் எண்ணெயும் காஞ்சிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் ஜிலேபி வந்து நம்ம சிரப்பில் டிப் பண்ணி எடுத்த அப்புறம் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஸோ அதனால் நம்ம எடுத்துருவோம். சிரப்பில் ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு டிப் பண்ணி அதை எடுத்து வச்சிடணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒரு ஜிலேபி செய்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆகுமா? அவ்வளோ டைமில் நம்மளுக்கு இல்லை அப்படின்றவங்க இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு 10 செகண்ட் தான் ஆகும். இல்லை இந்த ரெசிபியை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி தீரணுன்றவங்க கூட நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜிலேபி ரொம்ப நல்லா வந்ததுனால வீடியோ எடுக்கிறது கூட மறந்து போய் ஒரு ஜிலேபி எடுத்து சாப்பிட்டுட்டோம். அதனால தான் தட்டில் இப்போது 4 ஜிலேபி மட்டும்தான் இருக்குது.